ஹலோ கைஸ், இன்னி நம்ம பார்க்க போகிற இனிமே சுக்கிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 10 தான். மறக்காம கீழே லைக் பண்ணுறேன். அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலையா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லே அங்கே லைமு சொல்லிருக்கா, இந்த மாதிரி நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த அந்த டீமனு அதுக்குள்ளேயே எங்கள் ஷேக்கியம் சொல்கிறான், டிஸ்ட்ராக்ஷன் செடக்ஷன் அந்த டீமன் வந்து இந்த மாதிரி தான். அட, நீங்கள் ரெண்டு பேருமே ஏன் ஃப்ரெண்ட் ஆக மாட்டீங்க? அப்போ என்னது, நான் ஃப்ரெண்ட் ஆகணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, ஏன்னா அவளை என்னால நம்ப முடியாது. ஆனா அவ அந்த மாதிரி ஆளுங்களை கண்டுபிடிச்சிட்டா, யாரெல்லாம் அவங்க கூட கணக்கில் இருந்தாங்களோ அவங்கலாம், அதுவும் கொஞ்ச நாளே அவ கண்டுபிடிச்சிட்டா. நான் ரோனா கூட இதுக்கு மேல ஃபியூச்சர் பிளான் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றேன். நெக்ஸ்ட் சீன்ல மக்கட்டோவும் ரோனாவை சந்திக்கிறான். ஹே மக்கட்டோ, இந்த மாதிரி நான் இந்த சிட்டியை விட்டு போறேன், ஏன்னா என்னோட கோலை வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அப்போனா நீ வந்து பார்த்து பல அந்த ஆர்கனைசேஷனை, அப்போனா என்ன அர்த்தம், காரின் ஃபோர்ஸும் அங்க வந்து போறாங்களா என்ன? ஆனா என்ன மன்னிச்சிருப்பா, இந்த மாதிரி உங்க கிளாஸ்ல ஒருத்தவங்க வந்து கம்மியாயிடுவாங்க, நான் வந்து அகாடமிக்கு சொல்ல ட்ரை பண்ணிடுறேன், இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து நீயும் ஏமாத்திடுவாங்க. ஆமா கண்டிப்பா, இந்த மாதிரி பனன தலைனா எங்களை ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சீக்கி, இவன் வந்து பொசஸ்ட், அதுவும் லிச்சோட இதுவால. அது வந்து பொசஸ் இல்ல, சொல்ல போனா அதுதான் அவனோட ஆக்சுவலான பாடியே. நான் வந்து அவன் கூடயும் வேலை செஞ்சிருக்கேன், அவனை எதிர்க்கிறதுக்கும் வேலை செஞ்சிருக்கேன், அதனாலதான் சொல்றேன் இந்த மாதிரி அவனை நம்ப முடியாது. இந்த சைடு மக்கட்டவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி ரோனாவும் சீக்கியும் ஒரே மாதிரி தான் ஆக மொத்தத்துல யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரே விஷயத்த தான் சொல்றாங்க. ஊசனோவா, நீ வந்து இப்ப கொஞ்சம் பாத்துருக்கிறது நல்லது, நீ வந்து டீமன்ஸ் கூட ஒர்க் பண்ணி அந்த கோலை அச்சீவ் பண்ணனு பார்த்தனா, நீ தெளிப்பத்தி யூஸ் பண்ணி நீ டைரக்டா என் கூட கம்யூனிகேட் பண்ணலாம், நானும் கண்டிப்பா உனக்காக பர்சனலாவே ஹெல்ப் பண்ணுவேன். நெக்ஸ்ட் சீன்ல மக்கட்டவும் ரோனா கொடுத்த அந்த பொருளை தூக்கி அங்க இருக்க டோமோ கிட்ட கொடுக்கறான். அவன் என்ன சொன்னானா, இதால நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்குமா, அந்த கஷ்ட ஐட்டம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும், எதுனால அந்த காடஸோட இதுல வந்து பிரச்சனை வருதுன்னு. மாஸ்டர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரோனா வந்து உங்களோட ட்ரஸ்ட் ஜெயிக்கணும் தான் இப்படி பண்ணிருக்கா போல. எனக்கும் தெரியும், நான் வந்து கொஞ்சம் பாத்துருக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் தான் யோசிச்சு சொல்றான், அட இரு, இந்த மாதிரி லைம் வந்து ஒரு ஹியூமன் தானே, அவனால எப்படி என் கிட்ட பேச முடியுது? டோமோ, நீ வந்து என்ன பண்ண, உண்மையை சொல்லு. அதுவா, இந்த மாதிரி அவன் வந்து சொன்னான், அதனால நான் வந்து என்னோட பிளட்டை கொஞ்சம் நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். அப்பனா அவனோட ஹியூமனிட்டிய அப்படியே அவன் ஈஸியாவே விட்டுட்டானா? ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்டு தான். சரி போனது போட்டோம், சரி எப்படி பார்த்தாலும் நான் வந்து இப்போ ஒரு வேற விஷயத்தை யோசிக்கிறேன், அதாவது ஒரு ஷிப்பை ரன் பண்றது. அதனால இந்த ஆர்கனைசேஷனோட மேட்டரை நம்ம வந்து சீக்கிரமா முடிச்சா நல்லா இருக்கும், லோரியாவோட சேஃப்டியும் இதுல எல்லாம் டிபெண்ட் ஆகுது. ஆனா இதை கேட்டிருக்க டோமையும் சொல்ற, அப்ப அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா இதை வந்து நாங்க பாத்துக்கிறோம். இல்ல அப்படி விட முடியாது, இதை நான் தான் பண்ணணும். நெக்ஸ்ட் சீன்ல மக்கட்ட வந்து பிரைட் கிட்ட இருக்கான், அவனும் ரொம்ப ஆச்சரியமாயிடறான், நான் வந்து உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்பனா உனக்கு ஆர்கனைசேஷனை பத்தியும் தெரியும்ல? ஆமா எனக்கு வந்து தெரியும், ஆனா நான் இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா எனக்கு நிறைய ஆளுங்களை தெரியும். நீ அப்படி என்ன ஒண்டி ஏதாச்சும் பண்ணலாம் ட்ரை பண்ண வச்சுக்கேன், அவ்வளவுதான், நீ வந்து உயிரோட இருக்க மாட்டேன். அப்பனா அவங்க வந்து உன்னை விட்டுட்டாங்க போல, அதனால தான் உன்னை இது வரைக்கும் யாரும் காப்பாத்த வரல, அதுக்கு மேல அசாசின் கில்டுல இருந்தும் யாரும் வரல. அப்பனா உனக்கு என்னோட கில்டோட கனெக்ஷனை பத்தியும் தெரியுமா? அட, இதை பத்தி நீ தானே எங்க கிட்ட சொன்ன, நாங்க வந்து வெறுமா ட்ரிக் தான் யூஸ் பண்ணோம் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு. என் கிட்ட ஒரு க்வெஸ்சன் இருக்கு. என்ன க்வெஸ்சன்னா, இந்த மாதிரி நீங்க எதுக்கு டீச்சர் மாதிரி உங்களோட வேலையை செய்யல, உங்ககிட்ட ஏதாச்சும் ரீசனும் இல்ல இந்த மாதிரி காடஸை எதுக்குற மாதிரி? காடஸ் வந்து அவங்களோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செயல்படுவாங்க, ஒன்னு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா அப்படியே விட்டு போயிடுவாங்க. ஆயிரக்கணக்கான வாஸ் எல்லாமே அந்த காடஸ்னால தான் நடக்குது. அந்த காடஸை நிறைய ஹியூமன்ஸுக்கு பிடிக்காது, இதனால எங்களோட ஆர்கனைசேஷன் வந்து உருவாகிறது ஒரு நார்மலான விஷயம் தான். ஏன்னா எங்களுக்கு காடஸோட எந்த விதமான தேவையும் இல்லை, ஏன்னா அது இல்லாமே நாங்க நிம்மதியா இருப்போம்ல. ஏன் உனக்கு வந்து தோன்லியா ஊசனும்? அப்பனா அந்த ஹியூமன் ஐடி எக்ஸ்பெரிமெண்ட் அதுக்கு என்ன, நீ வந்து அதுல எதுக்கு டெமி ஹியூமன்ஸை கொண்டு வந்த? ஹியூமன்ஸ் வந்து அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, அதே மாதிரிதான் டெமி ஹியூமன்ஸ் கூடயும் இதே மாதிரி நடக்கணும். அட, நானும் ரொம்பவும் கேட்டுட்டேன், இதுக்கு மேல குட் பாய். நெக்ஸ்ட் சீன்ல அகாடமியோட சீனை தான் காட்டுறாங்க, அங்க ஷிஃபும் யூனோவும் நந்து பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரை பார்த்து அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப பயந்துன இருக்காங்க, அவங்களும் அங்க என்ன திரும்ப பயந்துன்னே பேசுறாங்க. இந்த மாதிரி இவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து நார்மலாவே நல்லா பழகுறாங்கப்பா, அதுக்கு மேல இவங்க வந்து நிறைய பொண்ணுங்களை போய் பயமுத்துனாங்க. யாரெல்லாம் மக்கோட்டு பின்னாடி லவ் ப்ரொபோசல்காகவும் லவ்காகவும் அலைஞ்சாங்களே அவங்க எல்லாரையும்,
இந்த சைடு லியூங்கடை காட்டுறாங்க. அவனோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. அவங்களோட ஆளுங்களும் அங்க வர இதை பாக்குற அவனு சொல்றான், நான் வந்து நல்லா தரக்கேன். ஆனா அவன் போகும்போது அவன் கையை பார்த்து சொல்றான், இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும். நெக்ஸ்ட் சீன்ல அந்த அகாடமில இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிட்டு காரின்க்கு வந்து ஃபேமிலி இஷ்யூஸ்னால அவங்க வந்து இந்த அகாடமியை விட்டு போகணும்னு. அப்பனா ஷிஃபு அண்ட் யூனோ இவங்க ரெண்டு பேருமே தான் இவங்க கூட லெசன் அட்டன் பண்ணும். இதுக்கப்புறம் இவங்களும் அங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி ப்ளூ லிசர்ட் அது வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லா, இதனாலேயே அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பிளானே செய்யறாங்க, இந்த மாதிரி நம்ம தான் அதை தோக்கடிக்கணும்னு. நெக்ஸ்ட் சீன்ல ஷிக்கியும் சொல்றான், சம்மர் பிரேக்குக்கு முன்னாடி இதுதான் உங்களோட கடைசியான லெசனு. இதுக்கப்புறம் மக்கட்டவும் சொல்றான், இது வந்து ப்ளூ லிசர்ட், இது கூட தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சண்டை போட்டீங்க. இது கூட இன்னொரு ப்ளூ லிசர்டும் இருக்கு, ஜூவி. இதை பார்த்து அங்க இருக்க ஆளுங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க, என்னது இன்னொன்னா? ஆமா, ஒன்னு கூட சண்டை போட்டு உங்களால எதுவும் கத்துக்க முடியாது. அங்க எல்லி அவன் கேக்குறா, இந்த மாதிரி அப்பனா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான, அதாவது ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரி ப்ளூ லிசர்ட் வந்து ரொம்பவே ஸ்கில்டானது, ஆனா ஜூவி இருக்கால இவன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கு. நெக்ஸ்ட் சீன்ல எல்லாரையும் காட்டுறாங்க, அவங்களாம் அந்த ப்ளூ லிசர்ட் கீழே பயங்கரமா தோத்து போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சம்மர் பிரேக் அங்க வந்தது, மக்கட்டவும் சிக்கியும் பேசினு இருக்காங்க. ராம்ரேட் வந்து எனக்கு வந்து லெட்டர் எழுதிருந்தாரு, அவங்களோட டாட்டரை நான் வந்து வீட்டுக்கு அனுப்பணுமா, ஆனா அவங்க தான் அங்க போக மாட்டேன்னு அடப்போச்சுன்னு இருக்காங்க. இப்படி இவங்களும் பேசினு இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி சம்மர் பிரேக்லயும் நாங்க வந்து ட்ரைனிங் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா இதெல்லாம் பார்த்து மக்கட்டவும் யோசிச்சு பாக்குறேன், அப்போனா ஷிஃபு அண்ட் யூனோ இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போலன்னா ரெப்ரண்டோட நிலைமையின் ஆகும். இதனாலயே அவனும் ஷிக்கியை பார்த்து சொல்றான், இந்த மாதிரி ஷிக்கி நம்ம கிட்ட ஏதாச்சும் வேலை இருக்கா என்ன, வீட்டுல ஒரு வாட்டி நம்ம வந்து இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும். ஆனா மக்கட்டோட ஃபேஸ் அவங்க ஒரு மாதிரி ஆயிது, ஏய் நீ வந்து எதுக்குடா இப்படி சொன்ன. ஆனா அவங்களும் அங்க பாவமா ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்க இதை பாக்குற மக்கட்டோ அவங்க ஒத்துக்கிறான், சரி வீக்ல ஒரே ஒரு வாட்டி உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். இதை கேட்டு அங்க இருக்க எல்லா பசங்களும் ரொம்ப சந்தோஷமாயிருங்க. ஆனா ஷிஃபு அண்ணியனும் நீங்க ரெண்டு பேருமே இந்த சம்மர் பிரேக் வந்து பாதி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு போயிடணும். இதை கேட்கிற அவங்களும் அங்க ஒத்துக்கிறாங்க. இந்த சைடு அந்த லைப்ரேரியனும் அங்க பார்த்தா ஏதோ ஒரு புக்கை தேடின்னு இருக்கா. ஏன்னா மக்கட்டோ வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நீ எந்த விதமான பிரச்சனையிலயும் மாட்டிக்க கூடாதுன்னு. இப்போ சீனோ பிளாஷ்பேக்கு போது அங்க இவ்வளவு சொல்லிருப்பாள், என்னைக்கு ஒரு நாள் நான் வந்து கேலோலியனை திரும்பவும் நான் அடைஞ்சா ஹாஸ்ட்லேண்ட் ஃபேமிலி லேண்டோட சில பகுதியை நான் உனக்கு தந்துருவேன். ஆனா மக்கட்டோ வந்து அங்கே வேணாம்னு சொல்லியிருப்பான், எனக்கு அதுக்கு பதில் ஒரு புக்கை தந்துரு அதுவே போதுன்னு சொல்லியிருப்பான். இதனால தான் அந்த லைப்ரேரியன் இப்போ அங்கே புக்கை தேடினிருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல அந்த ட்ரைனிங் தான் காட்டுறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் இந்தரோட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி அந்த பசங்களும் அங்கே சண்டை போட்டுருக்காங்க. பரவாயில்லையே நீங்க வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க, நீங்க ப்ளூ லிசர்டோட வர்ஷன் 2 இது கூட சண்டை போடுங்க. இதனால அந்த ப்ளூ லிசர்ட் அதாவது அந்த ரெண்டாவது ப்ளூ லிசர்டும் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுது. அங்க இருக்க எல்லாருமே சண்டை போடுறாங்க. இருந்தாலும் ப்ளூ லிசர்ட் வந்து அதோட பவர் யூஸ் பண்ணி அங்க எல்லாரையும் ஒரே வச்சது. இந்த சைடு ஜூவி இந்த லிசர்ட் கிட்ட மத்த பசங்களாம் அங்க வந்து சண்டை போட்டுருக்காங்க. அங்க சண்டை போட்டு இருக்கும் போது மித்ராவும் சொல்றான், ஷிஃபு போய் தாக்கு. இதை கேட்ட அதுவும் ரொம்பவும் கோமைது, இதனாலேயே அதுவும் பயங்கரமா அடிச்சு போட்டுது. அட இது வந்து எப்படி எவ்வளவு ஸ்ட்ராங் ஆச்சு திடீர்னு அங்க பார்த்தா இதனாலேயே அங்க இருக்க எல்லாருமே அது பயங்கரமா அடிச்சு போகுது. இதனாலேயே ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மக்கட்ட கிட்ட வந்து கேக்குறாங்க, ஆமா திடீர்னு அது எப்படி ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு, சொல்ல போனா இது வந்து ஒரு ஃபீமேல், நீங்க இது கிட்ட வந்து ஜெர்ப்புன்னு சொன்னீங்களே அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, சொல்ல போனா இது வந்து அதோட 1/10 பவரை தான் யூஸ் பண்ணுச்சு. இது கேட்ட அவங்க எல்லாருமே ரொம்பவும் ஷாக் ஆயிடுறாங்க. இதனாலேயே அவங்களும் கேக்குறாங்க, பிளீஸ் நாங்க வந்து இன்னமும் ஒரே ஒரு மேட்ச் அவங்க கூட பண்ணோம், சரி இதுதான் உங்களோட லாஸ்ட் ரவுண்டு. நெக்ஸ்ட் சீன்ல மக்கட்டவும் அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறான். சாப்பிட்டு அங்க போகும்போது ஷிக்கிய பார்த்து கேக்குறான், ஆமா நீ வந்து ஏதாச்சும் சொன்னியான, நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க போல, நான் வந்து அவங்க கிட்ட மாஸ்டர் கூட சண்டை போடுறதுக்கும் அவங்களோட லெவல் ஏத்துறதுக்கும் நான் சொன்னேன், நான் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஏரியாவையும் காட்டிட்டேன் இந்த மாதிரி லெவல் ஏத்துறதுக்கு, நல்ல வேலை தான் ஷிக்கி, ஆனா எப்படி பார்த்தாலும் இவங்க வந்து இன்னமும் பிரச்சனையில தான் இருக்காங்க, பிரச்சனையை விட்டு வெளியில வரல, சரி பனானா இருக்குல்ல நம்ம ஷாப்ல. நெக்ஸ்ட் இல்ல அந்த பசங்களும் வேற ஒரு ஏரியாவுக்கு போய் அங்க இருக்க மாஸ்டர் எல்லாத்தையும் கொண்டுறாங்க. கொண்டக்கு அப்புறம் தான் அங்க இருக்க ஒத்தனும் சொல்றான், இந்த மாதிரி நம்ம 8th லெவலுக்கு வந்துட்டோம், எல்லாத்துக்கும் காரணம் குசுனோவா அவரால் தான், அதுக்கும் மேல ஷிக்கியும் ஹெல்ப் பண்ணிருக்காரு. இந்த சைடு எவ்வளியாவோ அங்க புலம்பின்னு இருக்கா, இதே மாதிரி போச்சுன்னா நான் வந்து ஷிக்கியோட லவ்ல நான் அப்படியே விழுந்துருவேன், ராத்திரியும் அவன் விடாம புலம்பின்னு இருக்கா, அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சா என்ன, எனக்கு அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, நான் அவரோட செகண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா 3rd அதுக்கும் நான் ரெடியா இருக்கேன் அவருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அவங்களும் காட்டுக்கு வந்திருக்காங்க, ஷிக்கிக்கும் நம்ம மக்கட்டோக்கும் ஆப்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கலான்னு. ஆனா போற வழியில பார்த்தா இவங்க முன்னாடி ஒரு டம்மி டிராகன் இருக்கு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க ஏலியாவும் சொல்றா, இது வந்து லோ ரேங்கிங் டம்மி டிராகன், இதோட வீக்னஸ் வந்து ஐஸ், இது கூட சண்டை போடணும்னா நம்மளோட லெவல் வந்து கண்டிப்பா 90 இருக்கணும், ஆனா இவங்களோட கரண்ட் லெவல் பார்த்தா அங்க 80 கூட இல்ல, இருந்தாலும் அந்த டிராகன் கூட இவங்களும் சண்டை போடலான்னு போவ, இதை பாக்குற அந்த டிராகனும் பயங்கரமா கத்துது. இதை பார்த்து இவங்களும் பயந்து போயிடறாங்க, என்னது இது, இதுக்கே நம்ம பயந்துட்டோம், அப்போனா நம்ம வந்து இங்கேயே வந்துருவோமா. ஆனா அதுக்குள்ள ஹாரிஸ் வந்து அங்க அதை புடிச்சிடறா. இதை பார்த்து எபிலியாவும் அங்க ஷாக் ஆயிடறான், என்னது இது, இவ வந்து ரொம்பவே சின்ன பொண்ணா இருக்கா, ஏய் நான் வந்து சின்ன பொண்ணெல்லாம் இல்ல அப்படின்னு காலை மிச்சு விட்டுறா. எபிலியாக்கு அங்க ஒண்ணுமே புரியல, இந்த மாதிரி இவளால எப்படி என்னோட மைண்ட் வாய்ஸ் படிக்க முடியுது. இதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லார்கிட்டயும் இதுதான் சொல்றா, அங்க இருக்க அந்த டிராகனையும் தூரமா போட்டுட்டு அந்த ஐஸ் அட்டாக்கை யூஸ் பண்ணி அந்த டிராகனையும் கொன்னுறா. அதை கொண்டக்கு அப்புறம் இவளும் அங்கே இருந்து மஞ்சள் போயிடறா. இதெல்லாம் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்பவும் ஷாக் ஆயிடறாங்க. அங்க மக்கட்டும் பேக்ரவுண்ட்ல சொல்றான், இவங்களுக்கு வந்து இன்னமும் தெரியல இவங்களோட டீச்சர் அதாவது நான் கொடுத்த பனானால தான் இவங்க வந்து
வந்து இப்ப தப்பிச்சிருக்காங்க, இல்லனா இவங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி இவங்க சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கமெண்ட் பண்ணலனா கமெண்ட் பண்ணுங்க. சைட்ல ஏதாச்சும் ஒரு புது அனிமே வரும், அதெல்லாம் நீங்க செக் பண்ணலனா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே நல்ல அனிமேஸ் தான். அதுக்கு மேல சைட்ல ஒரு லோகோ தான், இது வந்து நம்மளோட ஷார்ட்ஸ் சேனல். இதுல வந்து டெய்லியும் ஷார்ட்ஸ் அப்லோட் ஆகும். சோ எந்தெந்த ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணமோ நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து அதுக்கேத்த மாதிரி ரிலேட்டடா அப்லோட் பண்றேன். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா பண்ணிட்டேன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுல 121 சப் தான் இருக்கு, பார்க்கலாம் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னு. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.